யோவான் 1:18 கடவுளை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். கடவுளை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியக கடவுளே, உம்மை அறிந்து கொள்ள முடியாத, உம்மை புரிந்து கொள்ள முடியாத, நீர் எங்கே இருக்கிறீர் என்று அறியாத, ஒன்றுக்கும் உதவாத எங்களுக்கு பிதாவாகிய கடவுளை வெளிப்படுத்தின எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்புக்காகவும் கிருபைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுள் எப்படிப்பட்டவர் என்று பழைய ஏற்பாட்டிலே பலவிதமான காரியங்களை கூறி வந்தார்கள். கடவுள் கோபமானவர், கடவுள் நீதி உள்ளவர், கடவுள் அழிக்கிறவர், கடவுள் வைராக்கியமானவர், கடவுள் நினைத்தால் இந்த உலகத்திலே யாரையும் இல்லாமல் தண்ணீரினாலே அழித்து விடக்கூடியவர், கடவுள் கடும் கோபம் உள்ளவர், கடவுளுடைய கோபக்கினைக்கு முன்பாக அக்கிரமக்காரர்கள் நிலைத்திருக்க முடியாது என்றெல்லாம் பல்வேறு விஷயங்கள் பழைய ஏற்பாட்டிலே கடவுளாகிய கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டதினாலே மக்கள் பயந்தவர்களாக நடுநடுங்கினவர்களாக கடவுள் அடை சேர முடியாது என்ற அந்த பயத்தினாலே எப்பொழுதும் மோசேயை போன்ற தீக்கர்களை போன்ற மனிதர்களை இடைத்தரகர்களாக கொண்டு வாழ்ந்தார்கள். ஐயா, எங்களாலே கடவுளை பார்க்க முடியாது, கடவுள் அண்டை சேர முடியாது, நீங்கள் எங்களுக்காக போய் போராடுங்கள், நீங்கள் எங்களுக்காக அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எப்பொழுதும் யாரையாவது ஒருவரை அவர்கள் இடையிலே வைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவரே, எப்பொழுது நீர் குமாரனாக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக எங்களுக்காக இரட்சகராக பிறந்தீரோ, அப்பொழுதே பிதாவின் அன்பையும் பிதாவின் இரக்கத்தையும் பிதாவினுடைய தயாளத்தையும் பிதாவின் வழியாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மன்னிப்பையும் ஒப்புரவாகுதலை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, தகப்பனுடைய சொத்திலே தனக்கு உரிய பங்கை வேண்டுமென்று சண்டையிட்டு உரிமையோடு பெற்றுக்கொண்டு அதை கொண்டு போய் அழித்து விட்ட மனிதன் அந்த இரண்டாவது குமாரன் திரும்ப தன்னுடைய தகப்பனை சந்திக்க வரும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் அவ்வளோ பெரிய ஒரு அவமானம், அவ்வளோ பெரிய ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னஸ், அவ்வளோ பெரிய ஒரு மனத்தாங்கல், ஐயோ என் தகப்பன் சொல்ல சொல்ல நான் கேட்காமல் போய்விட்டேனே, இவ்வளவு நாசத்தை அனுபவித்து விட்டேனே, இனி உலகத்துக்குள் வாழ்வதற்கு எனக்கு வழியே தெரியவில்லையே, என் தகப்பனை காட்டிலும் என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லையே, என்னை கொன்று போய் பன்றிகளுக்கிடையே தள்ளிவிட்டார்களே, இந்த உலகத்திலே நான் ஏன் இனிமேல் போய் வெளியே சீரழிய வேண்டும், என் தகப்பன் காலடியிலே இப்போ ஒரு கூலிக்காரனாக அவர் கொடுக்கிற கொஞ்ச நஞ்ச உணவாக இருந்தால் கூட அதை சாப்பிட்டு கொண்டு வாழ்க்கை நடத்துவேன் என்று திரும்பி வருகிறான். வந்த உடனே அந்த தகப்பன், உன்னுடைய பழைய நாட்களை நான் நினைக்கவில்லை, உன் பாவத்தை நான் நினைக்கவில்லை, உன்னுடைய கேடுகளை நான் நினைக்கவில்லை, உன்னோடு நான் ஒப்புரவாகிக் கொள்கிறேன், மீண்டும் உன்னை என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு மகன் என்ற அந்தஸ்தை கொடுத்ததோடு மாத்திரமல்லாமல் தேவையான நல்ல ஆடைகளையும் அணிகலன்களையும் சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து மகனை கௌரவித்த மகாபிரிய தயவுக்காக ஸ்தோத்திரம். அந்த மகனுடைய உள்ளத்துக்குள் எவ்வளோ பெரிய ஒரு ஆனந்தம் பெருகி இருக்கும். மற்றவர்கள் எல்லாரும் அவனை கேவலமாய் பார்த்திருப்பார்கள். உனக்கா அவர் உணவு போட்டார், உனக்கா மகன் என்ற அந்தஸ்தை கொடுத்தார், உன்னையா அவர் உடுத்தி வைத்தார், உன்னையா கௌரவித்தார், நீ அதுக்கு தகுதியா என்று மற்றவர்கள் பார்த்திருப்பார்கள். குறிப்பாக அவனுடைய சகோதரன், எனக்காக அவர் ஒரு கன்றுக்குட்டியை கூட அடித்ததில்லை, ஒரு ஆட்டை கூட அடித்ததில்லை, உனக்காக இவ்வளோ பெரிய விருந்தை படைக்கிறாரே, உன்னை எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும், என் மனதுக்குள் உன்னை எனக்கு சமமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவன் கோபத்தோடு இருந்திருப்பான் சுவாமி. ஆனால் ஆண்டவரே, இதோ இந்த இளைய மகனுடைய உள்ளத்துக்குள் எவ்வளோ பெரிய நன்றி பெருக்கு உண்டாகி இருக்கும். ஏன் தகப்பன் என்னை நேசிக்கிறார், ஏன் தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்கிறார், ஏன் தகப்பன் எனக்கு உடை உடுத்துகிறார், ஏன் தகப்பன் என்னை மீண்டும் தம்முடைய பிள்ளை என்று அழைக்கின்றார், அவ்வளவு அன்புள்ளவரா, அவ்வளவு கிருபை நிறைந்தவரா, அவ்வளவு பாவங்களை மன்னிக்கிறவரா, என் பாவத்தை காட்டிலும் என் மீது அவர் வைத்திருக்கிற அன்பு அவ்வளவு பெரியதா, எனக்கு இவ்வளோ பெரிய கௌரவத்தை தர வேண்டும் என்பதற்காகவே அவர் என்னை இவ்வளவு நாளும் காத்திருந்தாரா என்று அவனுடைய உள்ளம் எவ்வளவு கலங்கி இருக்கும் சுவாமி. அதற்கு பிறகு அவனுடைய உள்ளத்திலே தகப்பனை விட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் வந்தே இருக்கா சுவாமி? ஏனென்றால் தகப்பனிடத்தில் இருக்கும் பொழுது அன்பு, பாதுகாப்பு, கருணை, இரக்கம், மரியாதை எல்லாம் எங்களுக்கு சேர்ந்து வருகிறது சுவாமி. தகப்பனை விட்டு ஒரு நிமிஷம் வெளியே போய்விட்டால் உலகம் எங்களை கொந்து எடுத்து எங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடுகிறது.
அதை அறிந்திருந்ததனாலே என் தகப்பனிடத்திற்கு திரும்பி போவேன் என்று வந்தான் சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, இப்படிப்பட்ட கடவுளின் பேரன்பை, கடவுளுடைய இரக்கத்தை, கடவுள் எல்லாரையும் நேசிக்கிறார் என்பதனை, கடவுள் சமூக நீதியை நிலைநாட்டுகிறார் என்பதனை, கடவுள் ஒருவரையும் புறந்தள்ளுவது இல்லை என்பதனை உணர்த்துவதற்காகவும் அனுபவிப்பதற்காகவும் எங்களுக்காக இரட்சகர் இயேசு கிறிஸ்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உலகத்திலே ஏத்தியிஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற எல்லா கடவுளை மறுக்கின்ற மக்களையும் நாங்கள் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். இந்த நாத்திகர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுவதற்கு காரணம், இந்த மனிதர்கள் கடவுளின் பெயரை வைத்து கொண்டு செய்கிற பலவிதமான பயங்கரவாதங்கள், ஆலயங்களை கட்டுகிறார்கள், ஆலயங்களுக்குள் இவர் இவர் தான் வர வேண்டும், இவரெல்லாம் வரக்கூடாது என்று விரட்டி அடிக்கின்றார்கள். கல்வி என்ற பொதுவான சொத்தை எடுத்து கொண்டு போகும் பொழுது ஒரு சிலருக்கு மட்டும்தான் கல்வி உண்டு, மற்றவர்களுக்கு இல்லை என்கிறார்கள். அதே போல ஆணும் பெண்ணும் சமமாய் படைக்கப்பட்டிருந்தாலும் பெண்களை இழிவுபடுத்தி அவர்களை கீழே தள்ளி அவர்களுக்குரிய உரிமைகளை மறுக்கிறார்கள். அதே போல ஆண்டவரே, உலகத்திலே உள்ள நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாவற்றையும் எல்லாரோடும் பகிர்ந்து கொடுக்காமல் ஒரு சிலர் மாத்திரம் அவைகளை கையகப்படுத்தி கொண்டு அனுபவித்து முடிக்கிறார்கள். இப்படிப்பட்ட அநியாயங்களும், இப்படிப்பட்ட பாகுபாடுகளும், இப்படிப்பட்ட சமூக அநீதிகளும் இருக்கும் பொழுது கடவுள் என்கிறவர் இருக்கிறாரா? தன்னுடைய ஆலயத்துக்குள் ஒரு கூட்டமே வரக்கூடாது என்று சொல்லுகிற மனிதர்களை அவர் விட்டு வைப்பாரா? ஆகவே தான் நாங்கள் சொல்லுகிறோம், அநீதியை செய்கிற கடவுள், நியாயத்துக்கு துணை போகாத கடவுள், மனிதன் பலத்து போவதற்கு துணை நிற்கிற கடவுள் இல்லவே இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், கடவுள் நீதிபரர், கடவுள் நியாயம் தீர்க்கிறவர், கடவுள் எங்களோடு இருக்கிறவர், கடவுள் எங்களுடைய கூக்குரலை கேட்கின்றவர், கடவுள் எங்களுடைய விண்ணப்பத்தை தள்ளாதவர், கடவுள் எங்களுக்கு பக்கபலமாய் இருக்கின்றவர், கடவுள் எங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சங்களை ஏற்படுத்த தம்மையே காணிக்கையாக தந்திருக்கிறவர். ஆகவே அந்த கடவுள் ஒருபோதும் நியாயம் செய்யாமல் போக மாட்டார், எல்லாருடைய நியாயத்தை விசாரிப்பார், எல்லாரும் இந்த உலகத்திலே இந்த கிருபையை பெற்று அனுபவிக்க உதவுவார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். மனிதர்களுடைய பலன் பெருத்திருக்கிறதுனாலே, மனிதர்கள் அநியாயம் அக்கிரமம் செய்கிறதுனாலே, மனிதர்கள் கடவுளின் சார்பாக நின்று கொண்டு தவறான கொள்கைகளையும் தவறான பழக்க வழக்கங்களையும் இந்த சமூகத்திலே உருவாக்குகிறதுனாலே கடவுள் இல்லை என்று நாங்கள் சொல்லக்கூடாது. கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். கடவுளுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவர் எங்களுடைய நேசர், அவர் எங்களுடைய வழிநடத்துகிறவர், அவர் எங்களுக்கு வழியாய் இருக்கிறவர். அவரை நாங்கள் அறிகிறதை விட அவரை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். இதோ இந்த காலை வேளையிலே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கடவுளாகிய கர்த்தர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதோ நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கடவுளாகிய கர்த்தர் கூட இருந்து அதனை வாய்க்க செய்கிறார் என்று நாங்கள் அனுபவிக்கிறோம், அதை உணர்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ட்ரூத்தாக இல்லாமல் எங்களுடைய அன்பின் கடவுளாக, அனுபவிக்கிற கடவுளாக, எங்களுடைய உணர்வுகளிலே கலந்த கடவுளாக இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பை, உம்முடைய தயாளத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்கிறோம். காலையிலே படுக்கை விட்டு எழும்பும் பொழுது இந்த நாளை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டீரே சுவாமி, உமக்கு ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் நாங்கள் எதையாவது நன்மையான காரியத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, ஒருபோதும் நாங்கள் கனியற்றவர்களாய் இல்லாதபடிக்கு ஆசீர்வாத கனிகளை கொடுக்கின்ற மக்களாக விளங்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய பிள்ளைகளாக தொடர்ந்து ஜீவிக்கும் கிருபையை எங்களுக்கு எப்பொழுதும் தந்து கொண்டே இருக்கிறோம். உம்மை எங்களுக்கு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து வரவில்லை என்றால், இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தவில்லை என்றால், இன்னும் நாங்கள் பயத்தோடும் திகிலோடுமே இருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தியதினாலே அப்பா பிதாவே என்று அழைத்து கொண்டு புத்திர சுவீகார சாக்கியத்தோடு உரிமையோடு நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். எல்லா நாத்திகர்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய குமுறலை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவர்கள் கடவுளை பற்றிய ஞானத்தோடும் தெரிந்தும் தெரியாமலும் செய்வதில்லை சுவாமி. உலகிலே காணப்படுகின்ற எல்லா விதமான அநீதியான அமைப்புகள், அன்ஜஸ்ட் சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் இவைகளை காணும் பொழுது மனம் வேதனைப்பட்டு ஆதங்கப்பட்டபடி பேசுகிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கும் நீர் இருக்கிறீர் என்பதனையும், நீர் ஒருபோதும் நியாயம் செய்யாமல் விடமாட்டீர் என்பதனையும், உம்முடைய கிருபையின் ஆதீனத்துக்குள் எங்கள் எல்லாரையும் அரவணைத்துக் கொள்கிறீர் என்பதனையும் உணரச் செய்திடும் சுவாமி. அவருடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய தேவைகளை சந்தித்திடும்
கொள்ளும் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் தேவையான நல்ல ஞானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வழிநடத்தியருளும். உலகமெங்கிலும் உள்ள எல்லா மக்களையும் ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக டிசேபிள்டாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல சரீர சுகம் பலனை தாரும். கடின உழைப்பு செய்து தினமும் சம்பாதித்து தங்கள் குடும்பத்தை நடத்துகிற அனைத்து உழைப்பாளிகள் ஆண்கள் பெண்கள் மற்றவர்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தியருளும். ஆண்டவரே, அலுவலக வேலையில் இருக்கிறவர்கள், மாத சம்பளம் பெறுகிறவர்கள், பலவிதமான சலுகைகளை பெற்று அனுபவிக்கிறவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, பொருளாதார ரீதியான பல வகையான நன்மைகளை மக்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்தருளும். குறிப்பாக சுவாமி, நாங்கள் அடிப்படையிலே பயன்படுத்துகின்ற பால் தயிர் போன்ற பொருட்களின் மீதும் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுகிறதுனாலே அநேக மக்கள் நடுத்தர குடும்பத்திற்கு கீழானவர்கள் இன்னும் பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிறவர்கள் எல்லாரும் தடுமாறுகிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, இப்படிப்பட்ட கடினமான காலத்திலே சுவாமி எங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் வராதபடிக்கும், நாங்கள் சம்பாதிக்கிற கொஞ்ச பணத்தை கொண்டு சமாதானமாய் சந்தோஷமாய் வாழவும் எங்களுக்கு கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்தருளும். உம்முடைய அன்பும் கிருபை பாதுகாப்பும் எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். இயேசு என்ற ஆண்டவர் தாமே எங்களுக்கு பிதாவை வெளிப்படுத்தினதைப் போல அவருடைய கிருபையையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய தயாளத்தையும் நாங்கள் பெற்று அனுபவிக்க எங்களுக்கு எப்பொழுதும் துணை செய்து ஆசீர்வதித்து வழி நடத்திட வேண்டுமாய். திருப்பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். என்று மாறாத நல்ல கடவுள் திரியேக தெய்வம் நம்மோடு கூட இருந்து நாம் கையிட்டுக் கொள்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து தம்முடைய அன்பையும் கிருபையையும் இரக்கத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி நாம் அவருடைய உருளாக தொடர்ந்து வாழ நமக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி காப்பாராக, ஆமேன்.